இப்போ ஸ்டென்சில்லையே வந்து டிஃப்ரெண்ட் டைப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு பிளேன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூவில் போயிட்டு ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து சப்டிவிஷன்ஸ் வந்து நான் 6 வரைக்கும் கொண்டு போய்க்கிறேன். கொண்டு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கல்ப் டூலை செலக்ட் பண்ணிட்டு இந்த டூலில் இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டென்சில்லையே டிஃப்ரெண்ட் ஸ்டென்சில்ஸ் இங்கே ஏற்கனவே டிஃபால்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே காது ஷேப் தெரியுது, தெரியுதுங்களா? இதை நான் கொண்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோடய சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து ஒரு கேரக்டருக்கு நான் க்ரியேட் பண்ணணுன்னா ரொம்ப ஈஸி. நான் இப்போ வந்து ப்ரஷ்ஷோட சைஸை பெருசு பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணிங்கன்னா போதும். ஓகே, ஸோ அந்த ஷேப் க்ரியேட் ஆயிடும். இப்போ நான் க்யூ ப்ரெஸ் பண்ணுறேன், ஸ்டென்சில் போயிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த இயர் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கேரக்டர் பண்ணும்போது அந்த இது மாதிரி ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து ஸ்கின் டோன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறக்கு. ஸோ இது வந்து நான் யூஸ் ஸ்டைல்ஸ் வந்து ஆப்ஷன் வந்து இதில் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கின் டோன் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். ஓகே, ரைட். ஸோ இதை வந்து கேரக்டருக்கு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். நான் இப்போ என்ன நியூ கொடுத்துட்டு நியூவில் போயிட்டு நான் ஒன்று ஏற்கனவே இருக்க டிஃபால்ட் கேரக்டர் எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்டென்சில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எஸ் கொடுத்து அதோடய சைஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே ரைட் சைட் கரெக்டாக ரைட் சைடில் வச்சுட்டு ஓகே ஜஸ்ட் இங்கே ஆங்கிள் வச்சுட்டு எஸ் கொடுத்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸ்கேல் டூல் ஓகே சாரி. இப்போ என்ன பண்ணுறேன், க்யூ கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்கல்ப் டூல். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக அந்த ஷேப்லேயே வச்சுருக்கோம். இதுனா ஷிஃப்ட் டி கொடுத்துக்கலாம், 6 லெவல்ஸ்க்கு கொண்டு போய்க்கலாம். கொண்டு போயிட்டு இப்போ பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் பண்ணிடுறேன். ஓகே ரைட், ஸோ நல்லா ட்ரேஸ் பண்ணிவிட்டு தென் க்யூ பார்த்திங்கன்னா, ஏன்னா நான் ரெண்டு டைம் பண்ணிட்டேன் அதனால தான் இந்த பிரச்சனை. ஸோ கண்ட்ரோல் செட் கொடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை நியூஃபாக க்ரியேட் பண்ணுறேன், ஏன்னா இதை நான் ரெண்டு டைம் பண்ணுறேன் இல்லையா, அதனால் ஏற்கனவே அதில் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இல்லைன்னா நம்ம ஸ்மூத் பண்ணோம். இல்லைன்னா நான் இதை என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஸ்மூத் பண்ணிடலாம். ஸ்மூத் பண்ணி ப்ரஷ்ஷோட சைஸை பெருசு பண்ணிட்டு இந்த இடத்த நான் ஸ்மூத் பண்ணிடுறேன், ஃபுல்லாக ஸ்மூத் பண்ணிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டென்சிலையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷிஃப்ட் டி கொடுத்து 6 லெவல்ஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டு இன்னும் நான் ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட், ஸோ ஸ்கல்ப் டூல் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ரொம்ப வேண்டாம். ஸோ ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மி பண்ணிட்டு இல்லைன்னா ஃப்ளாட். ஓகே, ஸோ ஃப்ளாட் யூஸ் பண்ணி ஸோ இந்த இடத்துல ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய ப்ரஷ் டைப், ஸோ ப்ரஷ் டைப் சின்னது பண்ணிட்டு அப்புறம் ஸ்மூத் இங்கெல்லாம் ஸ்மூத் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஸ்கல்ப் டூல் இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து பெருசு பண்ணிவிட்டு இதோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இங்கே கிளிக் பண்ணி இதை க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ப்ரஷ்ஷோட ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம், மேலே போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஆக்சுவலாக ஸ்மூத் ஆப்ஷனில் இருக்குது, அதான் வரல. ஸோ ஸ்கல்ப் டூல் ப்ரஷ்ஷோட சைஸ் பெருசு பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு 100% ஜஸ்ட்டு இப்போது அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், ஸோ இப்போ க்யூ இப்போ பார்த்திங்கன்னா அது கரெக்டாக க்ரியேட் ஆயிடுச்சு. ரைட், ஸோ அது ஆப்போசிட்டில் பண்ணனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதே வந்து இந்த இதுக்கு வந்து ஸ்கின் டோன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதை வந்து நான் ஸ்டென்சில்ஸ் சைஸ் வந்து கம்மி பண்ணிட்டு
அதுக்கப்புறம் நமக்கு யூஸ் ஸ்டைல்ஸுங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் அப்படியே க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன், நியூ லேயர். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் க்ரியேட் ப்ரஷ் பண்ணும்போது, ஓகே சாரி, க்யூ ப்ரெஸ் பண்ணிட்டு, ஸோ இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணோம். அதுக்கு எப்படி பண்ணலாம்னா, இன்னொரு ஆப்ஷனில் இங்கே பார்த்திங்கன்னா கீழே இதில் போனோம்னா ட்ரான்ஸ்ஃபார்மில், சாரி யூ ஸ்டைல்ஸ் ரைட், கேமரா ஆப்ஷன் இதுக்கு வராது, அதனால் நம்ம க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம். பெயிண்ட்டுக்கு வரும் கேமரா ஆப்ஷன், இங்கே எல்லாத்துக்கும் மிரர் பண்ணல, ஸோ அதனால் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்னேக் மாதிரி டைப்புக்கெலாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஆர்கானிக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். இது நாமளே வந்து இதே மாதிரி கூட ப்ரீசெட்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் அட்வான்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு சுத்தரும். ஸோ நான் இப்போ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதோட சைஸ் வந்து கம்மி பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் இருக்கும், பட் அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. ஓகே இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஏற்கனவே இருக்க ஸ்டென்சில்ஸ் வந்து எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.